எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பிலிப்பியர் 4:13 இறைவசனம். இறை இயேசுவில் அன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இதோ பவுலின் மனமாற்ற விழாவின் வாழ்த்துக்களையும் இந்நாளின் வணக்கங்களையும் மகிழ்வோடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். காரணம், இதோ வரலாற்றிலே, திருச்சபையின் வரலாற்றிலே ஒரு சிறப்புமிக்க மனிதரின் மனமாற்றத்தை குறித்து நாம் விழாவாக கொண்டாடுகின்றோம். அப்படி என்ன சிறப்பு இருக்கின்றது இவரது மனமாற்றத்தில்? அதற்கு பக்கங்களை சற்று நாம் புரட்டி பார்த்தால், சவுல் எப்படி இருந்தார் என்றும் பவுல் எப்படி இருந்தார் என்றும் சற்று நாம் நோக்கி பார்க்க வேண்டும். சவுல் யார்? முதலாவதாக, அவர் ஒரு ரோமை குடிமகன். சமூகத்திலே ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே வாழ்ந்தவர். அவர் ஒரு யூதர். கடவுளின் மேலே பேரார்வம் கொண்ட ஒரு மனிதராக இருந்தார். ஐந்தாவது, கமாலியேல் என்ற ஒரு மிக மிக பிரசித்தி பெற்ற பிரபலியமான ஒரு திருச்சட்ட அறிஞரிடத்தின் காலடியிலே உட்கார்ந்து மிகவும் நுட்பமாக அந்த திருச்சட்டத்தை தொடக்கம் முதல் இறுதி வரை கற்று தெளிந்து தேர்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். கண்டிப்பாக இந்த மனிதர் போர்களிலே பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த மனிதர் பலவாறு செல்வங்களை பெற்றிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள ஒரு மனிதர், நான் கிறிஸ்துவின் பொருட்டு அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று கூறினால் கண்டிப்பாக ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கும். சரி, இவர் பவுல், இவர் சவுல். பவுல் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்ப்போம். நான் நிகழ்ச்சிக்குள்ளானாலும் இடருக்குள்ளானாலும் நான் கிறிஸ்துவை பெரும் குறித்து நான் அகமகிழ்வேன் என்று 2 Corinthians 12:10 பவுலடியார் கூறுகின்றார். நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே என்று பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 1:21 பவுலடியார் கூறுகின்றார். அப்படி இருந்த ஒரு மனிதர், தந்தையார்கள் மிக அருமையாக கூறினார், கிறிஸ்துவர்களை கொன்று குவித்த ஒரு மனிதர். திருச்சட்டத்தின் மீது பேரார்வம் கொண்டு கிறிஸ்துவர்களை கொன்று குவித்தார். காரணம், இயேசு ஒரு குற்றவாளியாக இறந்தவர். இயேசுவை நான் பின்பற்றுவது எப்படி, இவர்கள் எப்படி ஒரு குற்றவாளியை பின்பற்ற முடியும் என்று யூதர்களின் வைராக்கியத்தை கொண்டு பின்பற்றி ஓடிய ஒரு மனிதர் அப்படியே மாறுகிறார். இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு நிகழ்வு தான் காரணம். தமஸ்கு நகருக்கு அவர் செல்லும் போது அவர் பெற்ற அந்த இறை அனுபவம். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகின்றாய் என்ற அந்த ஒரு வரியிலே அவர் விழுந்து விட்டார். அவர் மட்டுமல்ல, அவர் வாழ்க்கை முழுவதுமே கடவுளுக்கு முன்பாக வீழ்ந்து விட்டது. அந்த கர்வம் வீழ்ந்து விட்டது. அந்த பேரார்வம், யூதர்கள் என்ற அந்த பேரார்வம் வீழ்ந்து விட்டது. அவர் எழுந்திருக்கும் போது ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கின்றார். அதற்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நானே என்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு விழாவில் தான் இன்று நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த ஒரு மனிதர் பவுலாக மாறி பிற இனத்தார் அனைவருக்குமே ஒரு திருத்தூதராக இருந்தார். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவர்களாக அமர்ந்திருக்கின்றோம் என்றால் கண்டிப்பாக இவரின் பங்கு வியக்கத்தக்க ஒன்றாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இவை அனைத்து நிகழ்வுகளுக்கும் முத்தாய்ப்பாக இருந்தது ஒன்றே ஒன்றுதான், அந்த இறை அனுபவம். அவர் கடவுளிடமிருந்து பெற்ற அந்த இறை அனுபவம் தான் இவரை இந்த அளவிற்கு ஆளாக்கியது. இதோ நாம் பேரார்வத்தோடு அன்னையின் திருத்தலத்தை, இதோ அந்த அதிகாலை பொழுது நிலை நம்பிக்கையோடும் ஆர்வத்தோடும் தேடி வந்திருக்கின்றோம், ஜபத்தோடு அமர்ந்திருக்கின்றோம். ஆனால் பவுலடியாருக்கு கிடைத்த அதே இறை அனுபவம் என்னுடைய வாழ்வில் கிடைத்திருக்கின்றதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதோ நாம் மாற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், மாற வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட சவுலடியாரை பிற இனத்தாரின் திருத்தூதராக பவுலடியாராக மாற்றியது இதோ அந்த இறை அனுபவம். இன்றைக்கு ஆண்டவரின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கும் நாம் அந்த இறை அனுபவத்திற்குள் நாம் செல்ல வேண்டும்.
நம்முடைய ஜெபங்கள் அந்த இறை அனுபவத்திற்கு நம்மை இட்டு செல்ல வேண்டும். இறைவனின் ஆசீர்வாதத்தை பெறுவதோடு மட்டும் நின்று விடாமல், இதோ நான் இறைவனோடு உறவாட வேண்டும் என்று இறை அனுபவத்திற்குள்ளே கடந்து செல்லும் மக்களாக நாம் மாற வேண்டும். இன்றைய விழா கொடுக்கும் அழைப்பு அதுதான். இந்த ஒரு அழைப்பிற்கு செவி கொடுக்கும் மக்களாக நாம் வாழ்ந்து வாழ்விலே நாம் கனி கொடுப்போம். இறைவன் நம்மையும் பவுலடியார்களாக மாற்றி நம் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.